அச்சதி நூல் ஐந்தாம் அதிகாரம் வசனங்கள் 10-11 வாசிக்கிறேன். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளை உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். பாக்கிய வசனத்தை நாம் இந்த சுவிசேஷத்தில் ஆரம்பித்தோம். 3 ஆவியில் எழுமையுள்ளவர் என்று சொல்லி ஆரம்பித்தோம். அது நிறைவேற்க நாம் வந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பின் போது நாம் ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம். அது தீர்க்க தரிசனமாக அவரை பற்றி சொல்லின ஒரு வார்த்தை, சமாதான பிரபு என்று. ஏசையா 9:6 சொல்லும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. பிறப்பின் போது அவரை பற்றி சொல்லப்பட்ட அவருடைய தன்மைகளில் ஒன்று தான் அது. ஆகவே தானோ என்னவோ, சமாதானம் பண்ணுகிறவர்கள் எல்லாம் பாக்கியவான்கள் என்று சொல்லிவிட்டு அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவதாக பாக்கிய வசனத்தில் ஒன்று சொல்லுகிறது. த சன்ஷிப், அவரோடு கூட இருக்கிற ஒரு உறவு, அவரோடு கூட நமக்கு இருக்கிற ஆளுமையினுடைய பங்கு, எல்லாவற்றையும் குறித்து சொல்லும் பொழுது அவருடைய நற்குணமாகிய சமாதானம் பண்ணுகிற ஜனங்கள் என்று சொல்லித்தான் நாம் வாசித்தோம். இயேசுவின் பிறப்பின் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனமான வார்த்தை அது. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஆனால் அதே சமயத்தில் சமாதானத்தை பற்றி பேசுகிற அதே ஜனங்கள் துன்பத்திற்கும் ஆளாவார்கள் என்று தான் நாம் அறிந்திருக்கிறோம் இந்த வசனத்தின் மூலமாக. இயேசு கிறிஸ்து உன்னுடைய வாழ்க்கையில் நாம் இதை அதிகமாக கவனிக்கிறோம். இயேசு கிறிஸ்து குணாதிசயங்களிலே ஒன்று, அவர் நேர்மையாய் பேசின ஒரு கடவுள், சுத்தமான நேர்மையாய் பேசின ஒரு கடவுள். அவர் மறைத்து ஒழித்து எதையும் பேசினதே கிடையாது. அவர் உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லை என்றும் நாம் சொல்ல எதிர்பார்க்கிறபடினால் அப்படித்தான் அவரும் வாழ்ந்தார். அவருடைய அவரை பின்பற்றி நடப்பதில் என்ன என்ன நடக்கப் போகிறது என்பதை குறித்து ஒளி மறைவின்றி அவர் சொல்லியிருக்கிறார். அவர் சொல்கிறார், பூமியின் மேல் சமாதானத்தை அனுப்ப வந்தேன் என்று எண்ணாதிருங்கள், சமாதானத்தை அல்ல பட்டயத்தை அனுப்ப வந்தேன். மத்திய சுவிசேஷம் 10:34. அவருடைய வருகை சமாதானம் பண்ணுவது தான் என்பது மட்டும் கிடையாது, அதோடு கூட பட்டயத்தையும் அனுப்ப வந்தேன் என்று தான் அவர் சொல்கிறார். அதைத்தான் இந்த பாக்கிய வசனத்தினுடைய இந்த 10-11 வசனங்களை நாம் சிந்தித்து வாசிக்கும் பொழுது கற்றுக்கொள்கிறோம், விசுவாசிக்க நாம் துவங்குகிறோம். இந்த பின்னணித்தை நாம் முதல் பார்க்க வேண்டும். இந்த வசனம் எதற்காக சொல்லப்பட்டது என்று நாம் கவனிக்க வேண்டும். அதாவது, முதல் 100 கிறிஸ்தவர்கள் துன்பங்கள், பெர்சிகூஷன்ஸ், அடக்குமுறைகள் நிமித்தமாக பல நிலைகளில் பாதிக்கப்பட்டவர்கள். They suffered because of persecutions in different areas of their life. தங்கள் வாழ்க்கையின் வெவ்வேறு பாகங்களில் அவர்கள் கஷ்டப்பட்டார்கள். தங்கள் தொழிலில் தொழில் தெரிந்த கிறிஸ்தவர்களுக்கு இருந்த சிரமம், வியாபார வளர்ச்சியா அல்லது ஆண்டவருக்கு உண்மையா இருப்பதா, எதை முதன்மைப்படுத்துவது, நாம் வியாபாரம் செய்து நாம் வளர்ந்து கொள்ளுவோமா அல்லது தேவன் தந்த இந்த கிருபையின் நிமித்தமாக அவரை மகிமைப்படுத்தி வாழ்வோமா என்று சொல்லி திருச்செங்கல் தந்தையாகிய டெர்டூலியன் இதை பற்றி சொல்லும்போது சொல்லுவார், உத்தமத்திற்கும் வாழ்விற்கும் இடையே எதை தீர்மானிப்பது என்று வந்தால் உத்தமாயிருப்பதை தீர்மானம் சொல்லி, டு சூஸ் பிட்வீன் டு பி ஃபேத்ஃபுல் அண்ட் லிவிங், எதை நீ திட்டமிட்டு தீர்மானம் பண்ணுவா என்றால் உத்தமத்தை என்று சொல்லி அவர் சொல்கிறார். உத்தமாயிருக்கிறத தீர்மானி, அப்படி இருக்க முடியாமல் போனால் கஷ்டம், அப்படி இருந்தால் அதுவும் கஷ்டம்தான். இரண்டாவதாக, சமுதாய வாழ்வில், சோசியல் லிவிங்ல, அதாவது சோசியல், பெரும்பான்மையான பண்டிகைகள் அந்நாட்களிலே ஏதோ ஒரு
கடவுளை சுற்றித்தான் இருக்கும். அப்பொழுதெல்லாம் அந்த கடவுளுக்கு ஒரு பலி ஏறெடுக்கப்படும் ரோம சாம்ராஜ்யத்தினுடைய ஆதிக்கத்தில். அப்பொழுது அந்த பலியிடப்பட்ட அந்த மிருகத்தினுடைய ஒரு பாகம் பலியிடுகிற ஜனங்கள் உண்டு சந்தோஷப்படுவதற்காக ஒதுக்கி வைக்கப்பட்டு கொடுக்கப்பட்டுவிடும். அவிதமான கொண்டாட்டங்களிலே கிறிஸ்தவர்கள் பங்கேற்பதா விலகி இருப்பதா? ஏனென்றால் இந்த பலியிடுகிற மிருகங்கள் எல்லாம் அந்த கடவுளுக்கு பலியிடப்படுகிறதா இருக்கப்படினாலே அதை எப்படி பின்பற்றுவது? தனிமையாய் இருந்தால்தான் கிறிஸ்தவத்தை பின்பற்ற முடியும் என்கிற ஒரு நிலைமை இருந்தது. சோசியல் லிவிங்ல தேர் வர் சேலஞ்சஸ். பிறகு இல்லற வாழ்க்கையில ஒரு குடும்பத்தில் ஒரு நபர் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டிருப்பார், கணவனோ மனைவியோ. மற்றவர்கள் அவரை நெருங்கி வாழ்வதற்கு அஞ்சுவார்கள். ஆண்டவரா குடும்பமா என்று தீர்மானிக்கிற ஒரு சூழ்நிலைமை மத்தியில் ஆதி திருச்சபையின் கிறிஸ்தவர்கள் பட்ட பாடுகள் இவைகள் மூன்று மூன்று ஏரியாக்களை. கிறிஸ்துவோடு கூட தான் வாழ்வேன், கிறிஸ்துவுக்காகத்தான் வாழ்வேன் என்று தீர்மானிக்க வேண்டுமானால் இந்த மூன்று நிலைகளிலும் சரியான தீர்மானத்தை எடுக்க வேண்டிய ஒரு ஒரு காலகட்டம் அது. இதை தவிர ரோமர்கள், அரசாண்ட ரோமர்கள் பல காரணங்கள் நிமித்தமாக ஆண்டவரை பின்பற்றுகிற ஜனங்களுக்கு உபத்திரவங்கள் பெர்சிக்யூஷன்ஸ் அனுப்பினார்கள். திருவிருந்து, திருவிருந்தின் போது நம்ம என்ன சொல்லுவோம், அவர் காட்டி கொடுப்பாத்து என்று சொல்லி சொல்லிவிட்டு இது என்னுடைய திரு சரீரம், இது என் திரு ரத்தம் என்று சொல்லித்தான் நாம் அதை அனுசரிக்கிறோம். அவர்கள் சொல்வார்கள், இவர்கள் குழந்தைகளை கொன்று மாம்சத்தை சாப்பிடுகிற நர மாமிச பட்சினிகள் என்று ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை திரித்து கிறிஸ்தவர்களை குற்றவாளிகளாக அவர்கள் தீர்த்தார்கள். பிறகு நடத்தை கெட்டவர்களாம் இவர்கள். இவர்களுடைய அன்பின் ஐக்கியத்தில் அதை கொச்சைப்படுத்தி அந்த ஐக்கியம் என்கிற பெயரில் பலவிதமான வேண்டத்தகாத செயல்களை எல்லாம் செய்வதாக இவர்கள் மேல் குற்றம் சுமத்தினார்கள். பிறகு வருகையை குறித்து கிறிஸ்தவர்கள் ஆண்டவர் வருவார் என்பதை அவர்கள் பேச ஆரம்பித்தார்கள். உலகத்தில் முடிவு ஏற்படும், ஆண்டவர் வருவார் என்றெல்லாம் சொல்லும் பொழுது இது வந்து அவர்கள் சட்டத்துக்கு புறம்பான ஒரு காரியமாக, அவர்கள் கிறிஸ்தவர்கள் புரட்சிகளை துவங்குகிற ஜனங்கள் என்று சொல்லி ஒரு தவறான நம்பிக்கையை ஜனங்கள் மத்தியிலே பரப்பி கிறிஸ்தவர்கள் வெறுக்க ஆரம்பித்தார்கள். ரோம சாம்ராஜ்யத்தை எடுத்துக்கொண்டீங்களா, ஒரு பறந்து விரிந்த ஒரு சாம்ராஜ்யம். நம்முடைய நாட்கள் என்ன சொல்வோம், சூரியன் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்திலே மறையாது என்று சொல்வோம். அவருடைய விஸ்தாரம் அவ்வளவு பெரிதாக, அதே போது அன்றைக்கும் ரோமர்கள் அன்றிருந்த உலகத்தில் பெரும்பான்மை இடங்களை அவர்கள் ஆண்டார்கள். அவர்களை இணைத்தது எது, இணைத்தது எது, ரோம தேவதையாகிய ரோமா என்கிற ஒரு கடவுள். அந்த கடவுளை வழிபடுவதன் மூலமாக ரோம சாம்ராஜ்யத்தில் எல்லாரும் ஒன்றாக இருந்தார்கள். அந்நாளடைவில் என்ன ஆனது, மா மன்னர்களையும் கூட அவர்கள் தெய்வங்களாக மாற்றிவிட்டார்கள். அவர்கள் வணங்க வேண்டும் என்று எதிர்பார்த்தார்கள். ராய வணக்கம் என்று சொல்வோம், ராயன் தெய்வம், அவனுக்கு பலியிடுகிறதெல்லாம் ஒரு காலக்கு நிகழ்ச்சிகள். அதற்கு இணக்கம் தெரிவிக்காத ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் கொல்லப்பட்டார்கள். பாடுகளை அனுபவித்தார்கள். இந்த பாடுகள் அதன் வழியாக அவர்கள் சென்று சில உண்மைகளையும் சில சிந்தனைகளையும் அந்த காலகட்டத்தில் வாழ்ந்தவர்களுக்கு அவர்கள் வைத்துவிட்டு போனார்கள். அதுதான் நம் முன்பும் வைக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு இன்று வருகிற அழுத்தங்கள் ஏறக்குறைய அதே ரீதியில் தான் இருக்கிறது, அதே ரீதியில் தான் இருக்கிறது. பாடுகளை கடந்து போகும்போது அதோடு கூட என்னவற்றையெல்லாம் நாம் உறுதிப்படுத்திக் கொள்கிறோம். Persecutions are inevitable, but what do we confirm if we allow ourselves to go through persecutions? நம்ம பாடுகள் இல்லாத ஒரு கிறிஸ்தவத்தை வாழ ஆரம்பிக்கிறோம், வாழ ஆசைப்படுகிறோம். ஆனால் கிறிஸ்துவோடு கூட பாடுபடவில்லை என்றால் அவரோடு கூட மகிமைக்குள் பிரவேசிக்க மாட்டோம். பாடுகள் கடந்து போவதனால் என்னத்தை எல்லாம் உறுதி செய்கிறோம்? முதலாவதாக ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கிறோம் என்பதை நாம் தெரிவிக்கிறோம். ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கிறோம் என்பதை நாம் தெரிவிக்கிறோம். நான் அவருக்காக பாடுபடுகிறேன், பிகாஸ் ஐ எம் ஃபேத்ஃபுல் டு திஸ் காட். சிமர்னா சபையினுடைய
பேராயராய் இருந்தவர் பிஷப் பாலிகார்ப். அவரை அழைத்து ஆண்டவரை மறுதலிக்க அவர் துன்பப்படுத்தினார்கள். உனக்கு வாழ்வு வேண்டுமானால் நீ இந்த ஆண்டவரை மறுதலி, உனக்கு வாழ்வு வேண்டுமானால் நீ அரசனை தெய்வமாக யோசி என்று அவர் சொன்னார். 86 வயது நிரம்பிய முதிர்ந்தவர் அவர் சொன்னார், இந்த ஆண்டவரை நான் 86 ஆண்டு காலமாக அவரை ஆராதிக்கிறேன், அவருக்காக பணி செய்கிறேன். அவர் இந்த 86 ஆண்டுகள் எனக்கு எந்த துரோகமும் இழைக்கவில்லை என்று சொல்லி அவருடைய பிடியில் நின்றபடியினால் அவரை கொலை செய்தார்கள். ஆகவே தான் சொல்கிறோம், ஆண்டவர் உண்மையாக இருக்க இது ஒரு வாய்ப்பு. அவரை கனப்படுத்தும் போது அவர் நம்மை கனப்படுத்துவார். இரண்டாவதாக, பாடுகளை அனுபவித்தன் மூலமாக தீர்க்கதரிசிகள், பரிசுத்தவான்கள், இரத்த சாட்சிகள் சென்ற பாதையில் நாமும் செல்வோம் என்பதை உறுதிப்படுத்துகிறோம். ஐ வென்ட் த்ரூ த வே த்ரூ விச் த ப்ராஃபெஸ் த செயின்ஸ் ஹவ் ஆல்ரெடி வாக்ட். ஆமா, நாம் பாடுவோம் இல்லையா, என் மீட்பர் சென்ற பாதையில் நீ செல்ல ஆயத்தமா, கல்வாரி சிலுவையினுடைய தாக்கங்களை நீ அறிந்து கொள்வாயா. ஐ ட்ரோட் the way through which the saints have already walked through. இரண்டாவதாக, மூன்றாவதாக, அது ஒரு பெரிய தருணம், இஸ் an occasion. ஆண்டவருக்காக பாடுகளை படுவது, பாடுகளை சகிப்பது, பாடுகளை பங்கேற்பது இஸ் an occasion. அது தண்டனை கிடையாது, அது மகிமையான ஒரு காரியம். கிறிஸ்துவின் பாடுகளில் பங்கேற்காவிட்டால் அவரோடு மகிமையிலே அரசாள மாட்டோம். Through suffering and through cross and then to the glory. பாடுகளில் பங்கேற்பதால் நாம் என்ன செய்கிறோம், நமக்கு முன்பாக நடந்து போனவர்களுடைய அடிசுவடுகளிலே நாம் நடக்கிறோம். அவர்கள் சம்பாதித்து வைத்து போன ரட்சிப்பின் மகத்துவத்திற்கு நாம் நடந்து போகிறோம். அதோடு கூட நாம் அடிச்சுவடுகளை விட்டு போகிறோம். நமக்கு பின்பாக வருகிற விசுவாசிகள் அந்த பாதையிலே நடந்து வர ட்ரெயில் பிளேசர்ஸ் இல்லைங்களா, நம்முடைய நடையை பார்த்து மற்றவர்கள் நடக்க. ஆனால் ஒன்று நினைத்துக் கொள்ள வேண்டும், இந்த போராட்டத்தில் நாம் தனித்து கிடையவே கிடையாது. நம் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார், நம்மோடு கூட வருகிறார். அதற்கு வேதாகமத்தில் நிறைய உதாரணங்கள் இருக்கிறது. ஒரு கிளாசிக்கல் உதாரணம் வந்து இந்த எரிகிற அக்கினியிலே தூக்கி எறியப்பட்ட சாதராக் மேஷாக் ஆபேத்நேகு. கொஞ்ச நேரம் போத்து ராஜா கேட்குறான், நம்ம 3 பேரையில் தூக்கி போட்டோம், அங்கே 4வதாக ஒரு ஆள் நடக்கிறாரே, என்ன அது என்று சொல்லி கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். யூ ஆர் நாட் அலோன் இன் யுவர் ஸ்ட்ரகிள்ஸ், யூ ஆர் நாட் அலோன் இன் யுவர் ஸ்ட்ரகிள்ஸ். பாடுகளை நீ அனுபவிக்க வேண்டும், பட் யூ ஆர் நாட் அலோன். இந்த பாடுகளை தவிர்க்க முடியுமா? முடியும். ஐயா நல்ல செய்தி சொல்கிறீங்களேன்னு சொல்கிறீங்களா? சொல்கிறேன், இந்த பாடுகளை தவிர்க்க முடியும். எப்போது அர்த்தமற்ற வாழ்வு வாழ்ந்து விட்டால் தவிர்த்து விடலாம். வேஷதாரிகளாய் கிறிஸ்தவன் என்ற வேஷத்தை போட்டுக்கொண்டு பாம்புக்கு தலை மீனுக்கு வாலும் காட்டுவன் சொல், அது போல உலகத்திற்கும் ஆண்டவருக்கும் இடையில அங்குமிகுமா நடந்து விட்டால் நாம் பாடுகளை தவிர்த்து விடலாம். ஆனால் அது வாழ்க்கை கிடையவே கிடையாது. தனி மனிதனும் திருச்சபையும் உறங்கி கிடக்குமானால் பாடுகளை தவிர்த்து விடலாம். ஆனால் தனிமன் திருச்சபையும் அதற்காக அடைக்கப்படவே இல்லை. மனசாட்சிகளை தட்டி எழுப்ப, விழிப்படைய செய்ய, அழிவை நோக்கி போய்கொண்டிருக்கிற ஜனங்களை பார்த்து இது வழி அல்ல என்று சொல்வது நம்முடைய அழைப்பு. அது உலகின் காதுகளுக்கு இன்பமாக இராது. அது ஆண்டு சொல்றாரு, நான் சமாதானத்தை அல்ல பிரிவினையை கொண்டு வர வந்தேன் என்று சொல்லி ஆண்டு சொல்றாரு. அதுதான் சொல்றாரு, உன்னுடைய அழைப்பு என்னுடைய அழைப்பு பாடுகளை சுமப்பதற்கு, அதற்காக கிரயம் செலுத்து, இது தப்பு, இது இல்லை அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் நம்முடைய குரல்களை எழுப்புகிறோம். வி டோன்ட் வாண்ட் டு பிகாஸ் வி டோன்ட் வாண்ட் சஃபரிங். வாக்கு தத்தம் என்ன சொல்லுது? ரொம்ப அழகான 2 தடவை அந்த வார்த்தைகள் வருதாங்க. நீதி நிம் துன்பங்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். இந்த வசனத்தின் ஆரம்பிக்கும் போது 6வது வசனத்தை என்ன சொன்னோம், நீதியின் பசித்தாக உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். நீதியின் மேல், நீதினா என்ன? டு பி இன் ரைட் ரிலேஷன்ஷிப் வித் காட்.
தேவன் நீதி உள்ளவர். அவரோடு கூட நம்முடைய சிந்தனைகளை ஒருங்கிணைத்து கொண்டால் அவர் ஸ்தாபிக்க வேண்டும், சாதிக்க வேண்டும் என்கிற காரியங்களை நீயும் நானும் செய்ய ஆரம்பித்தால் நமக்கு அதனால் கிடைக்கிற பலன் பாக்கியவான்கள், திருப்தி அடைவார்கள் என்று சொல்லி நாம் ஆரம்பத்திலே பார்த்தோம். இங்கேயும் இந்த நீதியை குறித்து ரெண்டு இடத்திலே வாசிக்கிறோம். நீதி நிமித்தம் துன்பப்படல் பாக்கியவான்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? என் நிமித்தம், ஆண்டவர் நிமித்தமாக பல நிந்தைகளையும் பலவிதமான தீமைகளையும் நாம் மொழிகளையும் நம் பேரில் பொய்யாய் சொல்வார்கள், ஆனால் நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். அவ்விதமாக இந்த புஸ்தகத்தில் பைபிளில் நிறைய பேர் கடந்து போனதை நாம் பார்த்துருக்கிறோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், நீதி நிமித்தமாக தானியேல் தீர்க்க தரிசி சிங்ககேபியில் போடப்பட்டான். ஆண்டவர் சிங்கத்தின் வாயை கட்டினார். ராஜா அட்னால் காலில் கேட்பான், தானியேலே நீ இதைவிடாம் ஆராதிக்கிற உன் கடவுள் சிங்கத்தின் வாயிலிருந்து தப்பி வைக்க வல்லவராக இருந்தாரா? இருந்தார், இருந்தார். எரேமியா தீர்க்க தரிசி நீதியை குறித்து பேசினான். அவனை தண்ணீரை இல்லாத சதுப்பு நிலத்தில் தூக்கி போட்டார்கள். சதுப்பு நிலம் அவனை விழுங்கவில்லை. மறுநாள் அவனை அதில் தூக்கி எடுத்தார்கள். வேதாகமத்தில் கிறிஸ்துவுக்காக பாடுபட்டவர்கள் ஒருவரும் நஷ்டப்பட்டு போனதே கிடையாது. இந்த பயணத்தை ஆரம்பிக்கும் போது நாம் இதை சொன்னோம். நாம் பரலோக ராஜ்யத்தினுடைய புத்திரர்களாய் வாழ்வதற்கு அழைக்கப்பட்டோம். புத்திரராய் வாழ வேண்டுமானால் சில வழிமுறைகள், விதிமுறைகளை தான் ஆண்டவர் இந்த மலை பிரசங்கத்தில் நமக்கு போதித்தார். இதுவரையிலும் சொல்லப்பட்ட பாக்கிய வசனங்கள் இதைத்தான் நமக்கு மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறது. ஆவியிலே எளிமையிலே ஆரம்பித்து பிறகு இங்கே வந்து நிற்கிறோம். நீதியின் மேல் பசிதாபம் உள்ளவர்களாக இருந்து விட்டால் மட்டும் போதாது, அதை செயலிலே காட்ட ஆரம்பிப்போமானால் துன்பங்கள் வரத்தான் செய்யும். ஆனால் வசனம் சொல்கிறது இவ்வளவு பாடுகள் வரப்போகும் மேன்மைக்கு ஒப்பிடப்படத்தக்கவை அல்லவே அல்ல. கொஞ்ச காலத்தை இங்கே வாழப்போகிறோம். இந்த உலகம் சீக்கிரம் கடந்து போகும். நிலையான நமக்கு நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறது நாடுகோறும் என்று எபிரேயர் கெழுதும்போது ஆக்கியன் சொல்கிறார். ஸோ நாம் அதை நினைத்து கொள்வோம். பரலோகமே என் சொந்தமே எங்கு என்று காண்பேன் என்று பாடுகிறோமே. இன்னொரு பாடல் ஞாபகம் அவங்களுக்கு, மேலோகத்தை நாடுகிறேன், அதன் ஜோதி பிரகாசத்தையும் பேர் இன்பத்தை வர்ணிக்கிறேன், பார்த்தால் என்னமாக இருக்கும், சேர்ந்தால் என்னமாக இருக்கும் என்று சொல்லி நல்லா தான் இருக்கும். ஆனால் தெர் இஸ் எ ப்ரைஸ் யூ ஹவ் டு பே, அ ப்ரைஸ் ஐ ஹவ் டு பே. அது செய்வதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வார். ஆண்டவரே, ஒருமுறை தான் வாழ்கிறோம் இந்த உலகத்தில், ஒருமுறை தான் நாங்கள் வாழ்கிறோம் கர்த்தாவே. ஆனால் அந்த ஒருமுறை வாழ்கிற வாழ்க்கையில் சரியாக வாழ்ந்துவிட்டால் ஒருமுறை வாழ்வது போதுமானதாக இருக்கும். அற்பமான இந்த வாழ்க்கையை இலவசமாய் தான் பெற்றுக்கொண்டோம். அதை அலட்சியமாய் செலவு செய்வதற்கு எங்களுக்கு கர்த்த அனுமதி கொடுக்கவே கிடையாது. We are called to live a purposeful life. And the purpose is to glorify my God. என்னை அழைத்த தேவனை மகிமைப்படுத்துவதும், அதை மகிமைப்படுத்துவதன் மூலமாக கஷ்டங்கள் வந்தாலும் சகிப்பதும் தான். அந்த கஷ்டத்தில் நீங்கள் நோடு கூட இருக்கிறீர். நீர் யோசுவாவுக்கு சொன்னீர், நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன், பயப்படாதே, கலங்காதே, திகையாதே, உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். அந்த நம்பிக்கையோடு கூட நாங்கள் பயணிக்க எங்கள் கிருபை தாரும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.